Hey guys, welcome back you all. So in the video la or scholarship pathi paaka porom. Yearly 30,000 rupees kudukra mari engineering pasangalukana or scholarship. So first year pasanga ellarume idhukku apply pannalam. லாஸ்ட் டேட்னு பார்த்தோம்னா ஜனவரி 31 தேதியோட இந்த ஸ்காலர்ஷிப் முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த ஸ்காலர்ஷிப்போட நேம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். அட் த சேம் டைம் இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எப்படிலாம் ஆன்சர் பண்ணணும், இதை எப்படி ஃபில் பண்ணால் நம்ம இந்த ஸ்காலர்ஷிப் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸை தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் இதோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஃபில் பண்ணி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கேட்கலாம். நான் வேறு எதாவது பற்றி வீடியோ பேசணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பேசுகிறேன். அண்ட் தென் அடுத்த வீடியோவாக ஐஐடியில் எப்படி இன்டர்ன்ஷிப் வாங்க முடியும் அப்படிங்கிறத பற்றி, ஐஐடியில் வந்து இன்டர்ன்ஷிப் வாங்கினா நம்ம ஸ்டூடெண்ட் கூட நம்ம லைவாக இன்டர்வியூ எடுத்து அதை அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் நிறைய இன்டர்வியூஸ் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி கம்பெனிஸில் செலக்ட் ஆன எம்என்சிஸ் செலக்ட் ஆன எம்ப்ளாயீஸ் கிட்ட நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி அதெல்லாம் பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீப் இந்தியா ஸ்மைலிங் ஃபவுண்டேஷனல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் இன்ஜினியர்ஸ். ஸோ அதுதான் இந்த ஸ்காலர்ஷிப்போட நேமு. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னென்ன சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து வருஷம் வருஷம் நமக்கு வந்து 30,000 ருபீஸ் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பில் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து யாரெல்லாம் இந்த வருஷம் 12th முடித்தாங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2021-22 பேட்ச் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். இந்தியாவில் இருக்கவங்க யார் வேணால் அப்ளை பண்ணலாம். 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது தேவைப்படாது, பிகாஸ் கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஃபீஸ் கட்டிடும். அவங்க யாரும் அப்ளை பண்ண வேணாம், அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பண்ணாதீங்க, பிகாஸ் உங்களுக்கு தான் ஆல்ரெடி ஸ்காலர்ஷிப் இருக்கே. அண்ட் தென் செகண்டாக அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட்டில் படிக்கிற பசங்க டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து நான் கவுன்சிலிங் மூலமா போகல அப்படிங்கிறனால உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இவங்க எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் கொடுக்கல. ஸோ யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா இதை அப்ளை பண்ண வேணாம், பிகாஸ் வந்து பார்த்தோம்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சா போதும், இல்லாதவங்க யாருக்காவது கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் சொல்கிறேன். செகண்டாக நீங்கள் வந்து 60% மேலே 12th ஓவரால் மார்க்ஸ் வந்து வச்சுருக்கணும். ஸோ 600 மார்க்கு நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா 360 மேலே உங்களோட மார்க்ஸ் இருந்தால் யூஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் ஸ்காலர்ஷிப். தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம், அதாவது இன்ஜினியரிங்கில் ஏஐசிடி அப்ரூவ் பண்ண காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கணும். ஃபோர்த் என்னென்னு பார்த்தோம்னா ஆனுவல் இன்கம் 5 lakhs கீழே இருக்கணும். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் இஸ் மஸ்ட். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. அண்ட் தென் அடுத்ததான் நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்னென்ன மாதிரியான செக்டர்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துடலாம். பேசிக்காக வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்ன பர்சனல் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ 10th, 12th அண்ட் கரண்ட்டாக நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்க, ஸோ 10th எங்கே படிச்சிங்க, 12th எங்கே படிச்சிங்க, எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, இப்போ கரண்ட்டாக நீங்கள் வந்து யூஜி எங்கே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அண்ட் தென் அடுத்ததான் இதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், சர்டிஃபிகேட்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ். அண்ட் தென் உங்கள் ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ், ஸோ ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்க, என்னெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். தென் அதுக்கப்புறம் இதை முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் போட்டு வர்றதுக்காக உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஓப்பன் பண்ணாதவங்க ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான மேஜர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க, மைனர் அக்கௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, பட் பேங்க் அக்கௌண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்ததான் உங்களுக்கு கேட்கும் எபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இது என்னென்னு பார்த்தோம்னா இதுதான் நம்ம ஸ்காலர்ஷிப்போட த பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணும். ஸோ அது என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட கரியர் ஆஸ்பிரேஷன் என்ன, நீங்கள் என்ன படிக்கணும் ஆசைப்படுறீங்க, என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அண்ட் தென் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறீங்க, இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறேன், இல்லைனா வந்து நான் தனியாக வந்து ஒரு சில மெட்டீரியல்ஸ் வாங்க போகிறேன், லேப்டாப் வாங்க போகிறேன், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அட் த சேம் டைம் அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி, எப்படி இந்த டீல்ஸ் கிடச்சிதுன்னு தெரிஞ்சதுன்னு கேட்பாங்க. நான் ஆன்லைனில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து வேறு ஏதாவது ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் வந்து நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க எஜுகேஷன் டைமில் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் அகாடமிக்ஸோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், என்னென்ன மாதிரி ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, எவ்வளோ நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு தேவை? ஸோ டெஃபினட்டாக வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப போராக இருக்கிற பசங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஏன் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு தேவைன்னு கேட்பாங்க.
ஃபேஸ்புக் டீட்டெயில்ஸ் அப்லோடு பண்ண சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் உங்களோட லிங்க்டின் டீட்டெயில்ஸ் அப்லோடு பண்ண சொல்லுவாங்க, அதாவது யூஆர்எல் லிங்க் வந்து அப்லோடு பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து இதில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. அதுக்கு எஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கலனா நீங்கள் வந்து எப்படி உங்களோட ஃபினான்சியல் கிரைசிஸை நீங்கள் கொண்டுட்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பையன் வந்து உண்மையாகவே ஸ்காலர்ஷிப்புக்காக தான் வரானா, இல்லை வேறு ஏதாவது சோர்ஸ் வச்சுக்கிட்டு சும்மா அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வரானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லா இன்ஸ்டியூஷனும் பண்ணுற விஷயம் தான் இவங்களும் பண்ணுறாங்க. கோல்கேட் கொடுக்குற ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ரூரல் ஏரியாவா இல்லாட்டி அர்பன் ஏரியாவா, ஸோ ரூரல்னா வில்லேஜ் சைடு, அர்பன்னா வந்து சிட்டி சைடு அப்படிங்கிற மாதிரி, ஸோ அதையும் கேட்குறாங்க. ஸோ வந்து வேறு ஏதாவது அல்டர்னேட் பிளான் வச்சுருக்கீங்களா, இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் எதிர்பார்த்து வர்றீங்க, ஸோ இது இல்லைன்னா வேறு ஏதாவது அல்டர்னேட் பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. அட் த சேம் டைம் கோல்கேட் கீப் இந்தியா ஸ்மைலிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மென்டரிங் ப்ரோக்ராம் அண்ட் தென் கைடன்ஸ், ஸோ ரெண்டுமே நாங்கள் கொடுக்குறோம், ஃப்ரீயாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணிட்டு வரோம். ஸோ உங்களுக்கு அது தேவைப்படுமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. அண்ட் தென் இந்த மென்டரிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் யூஸ் பண்ணி அவைல் பண்ணி எடுத்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது அதுவும் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இமெயில் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீக்குவென்ஸாக டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ் கம்ஃபர்ட் லெவல் கேட்குறாங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்களா, நல்லா எழுதுவீங்களா, அட் த சேம் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்களான்னு கேட்குறாங்க, வேறு என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட எபோட்டில் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் லெவலாக பார்த்து தான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ வருஷம் 30,000 ரூபா அப்படிங்கிறது சின்ன அமௌண்ட்டு கிடையாது, 4 வருஷத்துக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் மென்டரிங் அண்ட் தென் கைடன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ 4 வருஷத்துக்கு வந்து இன்ஜினியரிங்க்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ, சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் இல்லாட்டி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கு இல்லாட்டி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கைடன்ஸும் இந்த கோல்கேட்டோட கீப் இந்தியா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு கீழே கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஸ்காலர்ஷிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி பயனடையட்டும். கண்டிப்பாக கைஸ் நான் வேறு ஏதாவது பற்றி பேசணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் சைன் கொடுங்க. அட் த சேம் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணால், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம வீடியோ சொல்ல வேண்டிய உங்களுக்கு வந்து சேரும். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி ஷேர் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யூஎஸ்டிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. டேக் கேர். பாய்.